வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் VSDC ஃப்ரீ வீடியோ எடிட்டரை பயன்படுத்தி யூடியூப்பில் உள்ள க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் அந்த வீடியோஸை நம்முடைய வீடியோக்களில் காப்பிரைட்டு கிளைம் வராமல் நம்ம பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய் நமக்கு தேவையான க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிவிடுவோம் அதோடைய யூஆர்எல் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு டேபை ஓப்பன் பண்ணி அதில் யூடியூப் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் யூடியூப் டவுன்லோடரில் நான் பொதுவாக ஒய்டி ஒன் எஸ் டாட் காம் அதுதான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் என்ன பிரச்சனைன்னா தேவையில்லாத விளம்பரங்கள் ரொம்ப வரும் அதான் பிரச்சனை இப்போ அதில் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைப் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம் அதில் எம்பி ஃபோர் வீடியோவில் என்ன குவாலிட்டி வேணுமோ நல்ல குவாலிட்டியாக நம்ம வச்சுட வேண்டியதான் ஆயிரத்தி எண்பதுல பிக்சல்லேருந்து நூற்றி நாற்பது நாலு பிக்சல் வரைக்கும் குவாலிட்டி உள்ள வீடியோஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கேட் லிங்க் கொடுக்கணும் கொடுத்த பிறகு வர்றதில் டவுன்லோட் பண்ணணும் இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனையை பாருங்கள் அந்த ரீடைரக்ட் பண்ணி ஏதாவது ஒரு விளம்பரம் வந்துட்டு அடக்கும் வர்றதில் சேவ் ஃபைல் கொடுத்து ஓகே கொடுக்கும் சில நேரம் ஏகப்பட்ட ஃப்ராடு விளம்பரங்கள் வருது அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில இதுக்கு பதிலாக இந்த ஒயிட்டி ஒன் எஸ் டாட் காம் பதிலாக நீங்கள் வேறு டாட் காம் யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் அட் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப வரும் அது கவனமாக இருக்கணும் எனக்கு இந்த பிஎஸ்என்எல்லில் நீங்கள் ஒரு செல்லு ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் வந்துச்சு அது ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அது ஃபேக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அடிக்கடி வருது அது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ அந்த வீடியோவை டவுன்லோடானதை காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் கொண்டு வச்சுக்கிறேன் இதுதான் அந்த விளம்பரம் இந்த பிஎஸ்என்எல்லில் வந்த விளம்பரம் உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் டுவெல் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் போட்டு பக்கத்தில் போனால் தான் க்ரெடிட் கார்டில் எவ்ரி வீக் வந்து செவன் டாலர் எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகே தென் நம்ம விஎஸ்டிசி ஃப்ரீ வீடியோ எடிட்டர் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ எடிட்டர் அந்த வீடியோ எடிட்டரை ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கணும் பிக்சர்ஸை எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம என்ன பேக்ரவுண்டில் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஒரு பாப்பை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென்னு புதுவரிசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுது நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியது பிளாங்க் ப்ராஜெக்டில் உங்களுக்கு என்ன ரிஷல்யூஷன் வேணும் இதான் பெஸ்ட்டு ஹை டெஃபினிஷனில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது இன்ச்சு எல் திருவு ஓகே தென் தேர்ட்டி எஃப்இவிஎஸ் இருக்குது அதுவும் ஓகே அப்படியே கொடுத்துருங்க பேக்ரவுண்ட் கலர் என்ன மாதிரி வேணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் எது வேணாலும் ஒரு கலரை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க தென் இப்படி வரோம் இந்த பக்கத்தில் இருக்கு நான் உள்ளே போய் ஃபஸ்ட்டு எந்த ஃபோல்டரில் நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கணும் வீடியோஸ் வச்சுருக்கணும் அதை போய் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஒரு டேபிள் மேலே ஒரு புக் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் உருவாக்க போகிறேன் இது வந்து பிக்சர் அதில் உள்ளே போய் அந்த ஒயிட் பேக்ரவுண்டை போக வைக்கிறதுக்காக ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்டில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்தோடனே அந்த ஒயிட் வந்து ரிமூவ் ஆயிடுது தென் க்ரீன் ஸ்க்ரீனில் நான் ஏற்கனவே ஒரு புக் ஓப்பன் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே கொண்டு வரேன் இந்த வீடியோ பெருசாக இருக்குது பிக்சர் வந்து சிறுசாக இருக்குது தென் அந்த வீடியோவில் நமக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரோ இன்ட்ரோலாம் இருக்குது அதை கட் கரெக்டாக கண்டுபிடிச்சி இதில் இருக்க அந்த மார்க்கரை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு எடிட்டரில் போய் ஒரு பிளேடு இருக்கும் அந்த பிளேடை அந்த இடத்துல வச்சு கரெக்டாக இதை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிளேடை கிளிக் பண்ணிட்டோன்னா இது ரெண்டாக கட் ஆயிரும் தென் அதை அந்த இடத்துக்கு வெளிப்புறம் வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அந்த எந்த தேவையில்லாத பகுதியோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுறேன் வேண்டியதான் எடு அதை டச் பண்ணிவிட்டு டெயிட் பண்ணால் போயிடும் தென் அந்த புக்கில் போய் வீடியோ எஃபெக்ட்ஸில் ட்ரான்ஸ்பரன்சியில் பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கும் அதை ஓகே பண்ணிவிட்டு ரைட் சைடில் பாருங்கள் அந்த கலரில் போய் செலக்ட் பண்ணி அந்த க்ரீன் பகுதியில் வச்சு டச் பண்ணோன்னா அந்த க்ரீன் பகுதி பெயிரும் தென் அந்த வீடியோவை நான் நகர்த்தி வச்சுக்கிறேன் வீடியோவுக்கு ஏற்றாப்பில் அந்த பிக்சரை கிளிக் பண்ணி பிக்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அதே நீளத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இப்போ அது கரெக்டாக அதில் கொண்டு ப்ளேஸ் பண்ணுறேன் அந்த டேபிளில் புக்கை கொண்டு வச்சு ப்ளேஸ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருந்த அந்த வீடியோ ஆனது நமக்கு தேவையாக டேபிளில் ஒரு புக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னா கடைசி பேஜி வரும்போது அதில் வந்து நம்முடைய சேனல் நேமோ அல்லது அந்த பாடத்தினுடைய டைட்டிலோ எது வேணாலும் நம்ம அதில் கடைசியாக வச்சு டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீடியோவை க்ரியேட் ஆயிரும் ஓகே இதுதான் அந்த டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் அவசியம் இல்லைன்னா விட்டு தான் இப்போ இந்த கடைசியில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வருது அதையும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் டெலிட் பண்ணுறக்கு பிறகு எந்த இடத்துல தேவையில்லாத பகுதி வருதோ அந்த இதில் மார்க்கரை வச்சிட்டு ஏற்கனவே சொன்னபடி நம்ம எடிட்டருக்குள்ளே போனோம் அந்த எடிட்டரில் பிளேடை வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிரும் ஸோ எடிட்டரில் போய் பிளேடை கட் பண்ண உடனே ரெண்டாக பிரிஞ்சிட்டு இப்போ தேவையில்லாத கட் பண்ணிட்டேன் அடுத்து பிக்சரையும் அதுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக கொண்டு வந்து ஸ்ட்ரங் பண்ணி வச்சாச்சு தென் இதை எக்ஸ்போர்ட் பண்ணப் போகிறோம் இந்த வீடியோவை டூ ஏவி ஃபார்மேட்டோ வரலாம் எம்பி ஃபோருக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பாப்பை போடுவாங்க அதில் கண்டினியூ பண்ண உடனே வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகும் பட் நீங்கள் ப்ளூ ஸ்பீடாக போகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது அது ஸ்லோவாக தான் வீடியோ ஓடும் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே கன்வர்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் தென் ப்ராஜெக்ட்ஸில் உள்ளே போய் இது சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து பிற்காலத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேவ் ப்ராஜெக்டில் கொடுத்துக்கணும் டெஸ்டாப்பில் வந்து ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன் தென் இன்னொரு ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறேன் பிளாக் ப்ராஜெக்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் இந்த பிக்சரை கிளிக் பண்ணுறேன் நான் எந்த ஃபைலில் பிக்சர் வச்சிருக்கணும் அதில் போய் இந்த பேக்ரவுண்ட் அதாவது ஸ்கை பேக்ரவுண்டு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த ஃபுல் பாக்ஸ் வர்ற மாதிரி வச்சுக்கிறேன் இதில் ஒரு ப்ளூ கலர் தெரியுது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் உள்ள வரை உள்ளது வரையிலும் தான் நமக்கு வீடியோவாக கிடைக்கும் அதுக்கு வெளிப்புறம் உள்ளது வந்து வீடியோவாக கிடைக்காது இப்போ ப்ளூ ஸ்கை பேக்ரௌண்டில் க்ளவுடு வந்து பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ யூடியூப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது அந்த ப்ளூ லைன் வரைக்கும் இருக்க மாதிரி உருவாயிட்டுரு தென் பேக்கில் உள்ள அந்த பிக்சரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டேன் வீடியோஸ்க்கு ஏற்றாப்பில் அந்த ஸ்பேனர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நான் இப்போ இதை வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக வச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்பெரன்ஸியாக வைக்க முடியுமோ அவ்வளோ ட்ரான்ஸ்பரன்ஸியாக வச்சுக்கிறேன் அப்போ என்னாகுன்னா பேக்கில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சா பிக்சரில் உள்ளது ஸ்கை தெரியும் இந்த க்ளவுடு லைட்டாக பாஸ் ஆகிற மாதிரி தெரியும் இன்னும் நம்ம அந்த க்ராப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் பிக்சரையோ வீடியோவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த க்ராப் சிம்பிள் இருக்கு பாருங்கள் எடிட்டரில் அந்த சிம்பிளை பயன்படுத்தி தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணிட முடியும் நம்முடைய எய்ம் வந்து அந்த அந்த லைன் வரைக்கும் ஃபுல்லாக வீடியோஸோ அல்லது பிக்சரோ வர்ற மாதிரி நம்ம உருவாக்கிக்கிடணும் இப்போ அந்த ஸ்கை பேக்ரவுண்டில் க்ளவுட்ஸ் வந்து பாஸ் ஆகிற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு இனிமேல் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன உருவாக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து கிராஷ் ஆகிற மாதிரி யூடியூப் வீடியோவில் நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள் அந்த ஏரோப்ளைனை உள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துக்கணும் தென் இதில் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண வரோம் வீடியோ எஃபெக்ட்ஸில் ட்ரான்ஸ்பெரன்ஸியில் பேக்ரவுண்ட் ரிமூவரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து தென் அந்த கலர் செலக்ட் பண்ணுறத எடுத்து இதில் டச் பண்ணால் காணாம போயிடும் தென் அந்த வீடியோவில் ஆர்டரில் போய் டு டாப் மேலே கொண்டு வரோம் இந்த வீடியோவை மேலே கொண்டு வரோம் அப்போ தான் நமக்கு க்ளவுடுக்கு மேலே பிளைன் போகிற மாதிரி தெரியும் பாருங்கள் கிரீன் ஸ்க்ரீனில் போன பிளைன் நமக்கு இப்போ ஸ்கைல நமக்கு எப்படி வேணுமோ அந்த பரப்பில் ஃப்ளை பண்ணி போகிற மாதிரி உருவாக்கியாச்சு இன்னும் இன்னும் ஒருக்கா இந்த வீடியோவை நான் மறுபடியும் வர்ற மாதிரி வைக்க போகிறேன் இதே இதை டச் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ண மாதிரி மேலே வரும் அதை எடுத்து கீழே வச்சுக்கிறேன் கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதே வீடியோ மறுபடியும் செலக்ட் பண்ணி ப்ளைன் வந்து இப்போ அந்த சைட்லேருந்து அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஏற்கனவே வந்துச்சு அப்படின்னா ரைட் சைட்லேருந்து வர்ற மாதிரி நான் அதை ஹரிசாண்டலில் மாற்றிக்கிட்டேன் கரிசாண்டில் மாத்தினா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பேனரில் போய் டச் பண்ணி கரிசாண்டல் வெர்டிகல் எது வேணாலும் வைக்கிற மாதிரி இருக்கும் அதில் கரிசாண்டில் வைக்கிறேன் அப்போ பிளைன் வந்து நமக்கு ரைட் சைட்லேருந்து வர்ற மாதிரி வருது ஓகே இன்னும் ஒரு மனுஷன் பறந்து போகிற மாதிரி வீடியோ நான் ஒரு அயன்மேன் பறந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ யூடியூப்பில் எடுத்து வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை உள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம் வீடியோ எஃபெக்ட்ஸ் ட்ரான்ஸ்பரன்சி பேக்ரவுண்ட் ரிமூவர் ஓகே கொடுத்து அந்த கலர் செலக்ட் பண்ணுறதை டச் பண்ணாலே சில நேரம் ஃபுல்லாக தன்னாலே ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் தன்னாலே ரிமூவ் ஆகிடும் இப்போ ஆர்டரில் மேலே கொண்டு வரேன் கொண்டாந்து எனக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல க்ளவுடுக்கு மேலே ஸ்கைக்கு மேலே வச்சு இப்போ ஃப்ளை பண்ணனா அந்த அயர்ன்மேன் வந்து எல்லா தசையிலேருந்தும் வர்ற மாதிரி வந்துடும் அதாவது லைன் வந்து க்ரீன் லைன் கொஞ்சம் தெரிஞ்சு அதனால் அந்த கிராப்பில் போய் நாலு பக்கமும் கொஞ்சம் ஸ்ட்ரெங் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த க்ரீன் லைன் வந்து சுற்றி வராது சம்டைம்ஸ் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் ஆகும் அப்போ மகை அகைன் அண்ட் அகைன் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நமக்கு தேவையான பெர்ஃபெக்ஷனானது கிடைக்கும் இது யூடியூப்பில் இருந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நாலு பக்கம் இருந்தும் அந்த அயன்மேன் பறந்து போகிற மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம நம்முடைய வீடியோவில் யூடியூப்பில் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் பிரச்சனை வந்து வராது இப்போ இதில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறது வருது இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதால நம்ம அது எந்த இடத்துல வருதோ அதுக்கு முன்னாடி அந்த ஆரோ மார்க்கை வச்சு மார்க்கரை வச்சு எடிட்டரில் போய் அந்த பிளேடை நம்ம டச் பண்ணால் போதும் ஒரு கிளிக்கு அவ்வளோதான் ரெண்டாக மாறிடும் அதை வேறு ஒரு இடத்துல வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணணும் அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு ரெண்டு ஒரு பிக்சரும் ஒரு வீடியோவும் அதை நம்முடைய மற்ற வீடியோக்களுக்கு ஏற்றாப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெங் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எம்பி ஃபோர் ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு அவுட்புட் ஃபைலை வந்து எந்த இடத்துல டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல டவுன்லோட் ஆகும் நம்ம ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மெதுவாக தான் அந்த வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகும் ஒரு நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கிடும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் விஎஸ்டிசி எடிட்டரில் என்ன அப்படின்னா மற்ற இதில் லோகோ வந்து வரும் சைடில் ஏதாவது வலதுபுறம் இடதுபுறம் ஏதாவது மேலே டாப்பில் பாட்டத்தில் வரும் இதில் எந்த விதமான லோகவும் வராது நம்ம அப்படியே வந்து நம்முடைய யூடியூப்பில் பயன்படுத்திக்கிடலாம் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் இருக்கிற ஃபைலுக்கு போயாச்சு ப்ராஜெக்ட் டூவை நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் நம்ம அந்த பிளைன் பறந்துச்சு பாருங்கள் அதுவும் அயன்மேன் பறந்து போன வீடியோவும் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சேன் விண்டோஸ் மூவி மேக்கரில் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வச்சதால் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி தெரியுது அடுத்து அயன்மேன் வந்து நாலு இருந்து பறந்து வராரு அடுத்த வீடியோ நம்ம இந்த புக்கு டேபிளில் வச்சது ஓப்பன் ஆனது இப்போ இந்த ப்ளூ பேக்ரவுண்டுக்கு பதிலாக வேறு பேக்ரவுண்ட் நம்ம வச்சுருந்தா அதுக்கேற்றப்போ வரும் ஒரு வீடு வச்சிருந்தா அதுக்கேற்றாப்பில் வரும் ஸோ இதுதான் FREE ஃப்ரீ வீடியோ எடிட்டரை பயன்படுத்தி எந்த யூடியூப் கிரீன் ஸ்க்ரீன் வீடியோவையும் நமக்கு ஏற்றாப்பில் படுத்திரது, நன்றி